Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். ஹோல் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளி வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இதில் வந்து 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் போட்டிருக்கேன். 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோவா இந்த குருமாவுக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கி விடணும். காய் நல்லா வெந்து வரணும். இப்போ வந்து நான் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் வந்து இங்கே நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த இது கூட வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா இது கொதித்து வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், நமக்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நமக்கு வெஜ் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.